அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த திக்ரை நீங்கள் முறையாக ஓதினால் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளிடமிருந்தும் பாதுகாவல் வழங்குவான். அல்லாஹுவின் பெயரை கொண்டு இவற்றை நீங்கள் ஓதினால் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களை பகல் பொழுதிலும் மற்றும் இரவிலும் நாள் முழுவதுமாக எம்மை பாதுகாப்பான். இந்த திக்ரை நாம் ஓதுகின்ற போது நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பாதுகாப்பானா என்றால், நிச்சயமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இதை ஓதக்கூடியவர்களுடைய குழந்தைகளையும் தீய ஷைத்தானிய தீண்டுதல்கள் ஷைத்தானிய கண்களிடமிருந்தும் பாதுகாப்பு வழங்குவான். கட்டாயம் இந்த திக்ரை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். காலை, மாலை மற்றும் இரவு நித்திரைக்கு செல்லும் முன் கட்டாயமாக ஓதிக்கொள்ளுங்கள். நான்கு முறைகளில் எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். முதலாவதாக, அல் உலமா ரஹ்மஹுல்லா கூறுகின்றார்கள், அத்துஹர் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை பெற்றோர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுவதால் அவர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் அவர்களுடைய குழந்தைகளும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்றார்கள். அந்த திக்ரானது அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் அஃப்வா வல் ஆஃபியா ஃபி தீனி வத்துன்யா வ அஹ்லி ஒமாலி. இந்த திக்ரனுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, யா அல்லாஹ், மார்க்க விடயங்களில் என்னை பாதுகாப்பாயாக, உலக விவகாரங்களில் என்னை பாதுகாப்பாயாக, மற்றும் என்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. இந்த திக்ரை நீங்கள் ஓதுவதால் நீங்கள் மட்டுமல்லாது இந்த திக்ரினால் உங்கள் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பாதுகாக்கக்கூடியவன், அவனே உயர் பாதுகாவலன். இரண்டாவதாக, அதுக்கர் அல் சபாஹ் வல் மசா, நீங்கள் இதை ஓதுங்கள், உங்கள் குழந்தைகளையும் ஓதும்படி அறிவுறுத்துங்கள். அல் முஅவ்விதத்தன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபலக் குல் அவுது பிரபில் ஃபலக், சூரத்துல் நாஸ் குல் அவுது பிரபின் நாஸ் என்று துவங்கக்கூடிய இந்த இரண்டு அல் குர்ஆன் சூராக்களையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய இரு பேரர்களான இமாம் அல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் இமாம் அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஓதியதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, இந்த திக்ரை உங்கள் குழந்தைகளை கேட்கும்படி நீங்கள் ஓதுங்கள். ஒய்துக்கும் பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா ஒமின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த திக்ரையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய பேரர்களின் பாதுகாப்பிற்காக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த திக்ரனுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷைத்தானின் தீங்குகளிடமிருந்தும் அவர்களை பாதுகாப்பாயாக. இன்ஷா அல்லாஹ், இந்த திக்ரை உங்கள் குழந்தைகள் கேட்கும்படி நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நான்காவதாக, அவர்கள் அதாவது உங்களுடைய குழந்தைகள் வளரும்போது அவர்களுக்கு இந்த திக்ரை கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வளரும்போது அந்த திக்ரின் அர்த்தங்களை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாப்பான். ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபித வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹுவே பாதுகாப்பதில் சிறந்தவன், அவனே எம்மை பாதுகாப்பான், அவனால் மட்டுமே பாதுகாக்க முடியும். இன்ஷா அல்லாஹ், இந்த திக்ரை சரியாக ஓதி அதனுடைய முழு பயனையும் அடைந்து கொள்ளுங்கள்.